அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்னு? புது ஸ்டைலா இன்னைக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு அன்னியன் படம் இருக்கும், அந்த விக்ரம் ஒரு படத்தில் வந்திருப்பாப்புல, அந்த மூணு கெட்டப்பாக இருக்கும், அன்னியன், அம்பி, ரெமோ, மூணு கெட்டப். அந்த மூணு கெட்டப்பு வந்து இந்த காரில் இருக்குது. இதை பற்றி நிறைய நம்ம போகும்போது பேசலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா பென்ஸுனாலே நம்ம வந்து சொகுசு சொகுசு சொகுசுன்னு பேசிங்க. முதல் முறையாக ஒரு பென்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏஎம்ஜி வெர்ஷன் சீல 300D லிமிட்டட் எடிஷன் வெர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்களா? எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்குது. வாங்க, என்ன ஃப்யூச்சர்ஸு, என்ன ஆப்ஷன்ஸு, அடாடாடா சொல்லவே முடியாத வார்த்தைகள் அப்படி இருக்குது. வண்டி என்ன அழகு பாருங்கள். வண்டி நான் இருங்க, அப்படியே முதல்ல அப்படியே ஃப்ரண்டேஜ் வந்து காமிச்சிட்டு போயிடுறேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா செலைனைட்டு கிரேங்க, அட்டகாசமாக இருக்குது கலர் பார்க்குறக்கே வந்து. அது கூட வந்து இந்த பிளாக் டச்சு வந்து எல்லா இடத்துலையும் இருக்காட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம ஹெட்லைட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இது ஒரு மல்டி பீம் எல்இடிங்க, ஒன்று ரெண்டு மூணு வருது பார்த்திங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஆர்எல் வந்துருங்க, இண்டிகேட்டர் அதுலேயே வந்துடும். எல்இடி என்ன பவர் தெரியுங்களா? 2200 அடி அடிங்க மொத்தமாக. இதனுடைய லைட் பவர் வந்து பார்த்திங்கன்னா 2200 அடி அப்படின்னு எவ்வளோ மீட்டர் அடிக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா லைட்டு. அதுக்கப்புறம் வந்து அதான் மல்டி பீம் எல்இடி. இதை இங்கே வந்து மெர்சிடிஸ் பென்ஸ்னு எழுதியிருக்குது. என்ன விலை இருக்குன்னு பாரு. இதெல்லாம் ஹெட்லைட் விலை கேட்டாலே தலையில் கிறுகிறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இது என்ன சொல்கிறதுங்க, சில்வர் அப்படியே டாட்டடில் வந்துங்க கிரில் கொடுத்துருக்காங்க. பென்ஸுங்கிற லோகோ நல்ல ஏர்வண்ட், இதே நல்ல பெரிய ஏர்வண்ட்டு, கொஞ்சம் லுக்காகவே இருக்குது. இப்போ நார்மல் பென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கோடு கூட தான் வருங்க. ஆனால் இது வந்து நல்ல டாட்டடாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஏஎம்ஜி இல்லைங்க, அதனால் வந்து ஏஎம்ஜி லைன், அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டு தனியாகவே தெரியும்னு வச்சுக்கங்களேன். இந்த வண்டி பார்த்தாலே ஏஎம்ஜின்னு தெரியும். முன்னாடி வந்து பார்க்கிங் சென்சர்ஸுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 360° பார்க்கிங் சென்சர்ஸ். அதான் 360° டோட்டலாகவே. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்டாட்டு போகுதுங்க, ஆனால் ஓட்டை இருக்குது, ஆனால் சும்மா காற்று வெளியே வந்துட மாட்டேருக்குது. அப்படியே அதுக்குள்ளே பூந்து வெளியே வந்துடும். அப்படியே நேராக பிரேக் பேட் இதுக்கெல்லாம் போகாத இடம் தெரியுது. சும்மா லுக்குக்காக கொடுத்துருப்பாங்களாட தெரியுது. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருப்பு கலர் லைன் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போகுதுங்க. அதுவும் ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறக்கு. வண்ணுடைய இனி அடுத்தது வாங்க இந்தியனை பற்றி பார்த்துடலாங்களா? இது இங்குது ஓ பிளாஸ்டிக் இங்கே இருக்குதா? இத்தனோண்டு பிளாஸ்டிக் ஓ சாக்கப் சார். ஆமாம், அப்படி இவ்வளோ பெரிய வண்டிக்கு சாக்கப் சார் கொடுக்கல அப்படின்னா இன்ஜின் சொன்ன மாதிரி அந்த இன்ஜினியவே காணோம். பூரா பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க, எல்லாம் மேலே கருப்பாக மட்டும்தான் தெரியுது, எல்லாம் மூடி வச்சுருக்குது. இந்த இடத்துல இன்ஜின் லோகோ வேணால் இருக்குதுங்க ஃபுல்லாக. ஆனாங்க அந்த இது மட்டும் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க. இங்கே மேலே அலுமினியம் அந்த சவுண்ட் ப்ரூஃபு, இங்கே சைடு ஃபுல்லாக அத்தனை அலுமினியம் ஃபுல்லாகவே. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் இன்ஜினுங்க, 2000 சிசிங்க, 4 சிலிண்டர் இன்லைன், 4-valve சிலிண்டர், டிஹெச் டெக்னாலஜிங்க. இந்த இதில் இன்ஜின் டைப் என்ன தெரியுங்களா? இது OM 654 டர்போங்க. இந்த வண்டி வந்து 241 BHP 4600 RPMல 500 NM டார்க்கு, வெறும் 1600 RPMல பார்த்துக்க. ரியர் வீல் டிரைவிங் இது, ஆட்டோமேட்டிக் 9 gear இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை இப்போ பூத்துன்னு கிடக்குது இடம். இங்கே பாரு ரேடியேட்டர் எங்கே இருக்குது, இந்த பம்பர் எங்கே இருக்குதுன்னு பாரு. இது போ கையும் உள்ளே, அதை என் கையும் உள்ளே போகுது, ரெண்டு கையும் அத்தச்சோடு இடம் இருக்குது. என்ன ஓரளவுக்கு நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த சவுண்ட் ப்ரூஃபெல்லாம் இந்த பக்கம் இடம் நல்லா கேப் இருக்குது, கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு வேலை கழட்டோன்னா இந்த அத்தனை பிளாஸ்டிக் கழட்டும், கழட்டி வேலை செய்யும். சரி, நான் இந்த பக்கம் இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பெக்கு நான் இந்த பக்கம் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகான ஒரு டைமண்ட் கட் அலைவில்ஸ், அட்டகாசமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு உண்மையாலுமே. இந்த இடத்துல பார்த்தீங்களா ஏஎம்ஜின்னு போட்டிருக்குது,
ஏஎம்ஜி பிரிஸ்டோன் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க லெட்டர் இருக்குது. ஆமாம் பொட்டின்ஸா பிரிஸ்டோன் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. 225 45 18 இந்த பிரேக் கேலிபர் பார்த்தீங்களா எத்தா சோடுன்னு சாமி. அப்புறம் வண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் வரும்போதே வந்து மெர்சடீஸ் எழுதியிருக்குது, மெர்சடீஸ் பென்ஸ்னு எழுதியிருக்குது. அதில் ஸ்போர்ட்ஸ் மாடல் உங்களுக்கு போக போக அப்புறம் உங்களுக்கு 500 NM டார்க்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு போகிற ஸ்பீட் வந்து பிரேக் அடித்தா நிற்கணும் இல்லைங்க. அடுத்து பெரிய கேலிபர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலர், இந்த இந்த கிரேக்குன்னு இந்த பிளாக்கு செம்ம காம்பினேஷன் ஆகிருக்குதுங்க. ஒரு டாப் பிளாக்குங்க, இந்த பக்கம் வந்து இந்த சைடில் வர பீடிங்கு, இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் கொடுத்துருப்பாங்க பென்ஸில். இவங்க அந்த பிளாக் கொடுத்தங்காட்டி வண்டி ஒரு ரிச் அண்ட் ஸ்போர்ட்டி லுக்காக தெரியுது. இந்த பக்கம் சைடு மிரரில் வந்து இங்கே பார்த்தியா என்னமோ எழுதியிருக்குது, அதுமாதிரி குட்டி குட்டி எழுதி எழுத்து. இது வந்து இண்டிகேட்டருங்க, மோட்டர்ஸ் மிரரு ஆட்டோ டிம்மிங்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இங்கேன்னு எழுதியிருக்குது மெர்சடீஸ்ன்னு எழுதியிருக்குது வேறு கண்ணாடியில், அதை இங்கே கண்ணாடியில் வேறு மெர்சடீஸ்ன்னு எழுதியிருக்குது. இங்கேயும் மெர்சடீஸ் பென்ஸ் தான் எழுதியிருக்குது குட்டியாக. உங்களுக்கு அப்புறம் கீழே சென்ட்ரி தான், மேலே வந்து பெனாரமிக் சன்ரூஃப் வருதுங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்மளுடைய எரிவாயு டீசல் டேங்க் 60 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இங்கே வந்து அந்த ஏடுக்குள்ள ஊற்றுறது, இது உங்களுக்கு BS6 இல்லைங்க டீசலு அதனால். அப்புறம் பேக்கில் அப்படியே வந்தீங்கன்னா டிஃபோகர்ஸ் ரேடியோவோட அந்த ஏரியல் லைன் இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் அழகாகத்தான் இருக்குது பார்க்குறக்கு. என்ன இந்த ஏஎம்ஜி ஸ்டிக்கர் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. ஏஎம்ஜின்னு வெறும் C300d பென்ஸ் லோகோ, வேறு எந்த லோகோவுமே இல்லை. அந்த ஏஎம்ஜின்னு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். அது இது இது நீட்டாக இருக்குது, இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏஎம்ஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த டெய்லைட்ஸ் உண்மையாலுமே அதில் லுக்காக இருக்குது பார்க்குறக்கான. இது எல்லாமே குட்டி குட்டி டாட்டா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே ரிவர்ஸ் லைட்ஸ், இது வந்து அந்த இது மட்டும் அப்படி சி டைப்பில் எரியும். அப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸு, அது கீழே ஒரு ஸ்கஃப் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு சைலன்சர்னு நினச்சிக்கூடாது, அது டம்மி சும்மா கொடுத்துருக்காங்க, சைலன்சர் அடியில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஏர் வெண்ட் மாதிரி கொடுக்காமல் கருப்பாக அந்த ரிஃப்ளெக்டிங் அந்த கலர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. கரெக்டாக சொல்லி சும்மா மொட்டையே பிளாக் இருந்திருக்கு, எனக்கு அதோட தான் குறையா தெரியுது அந்த ஏஎம்ஜி. சரி வாங்க நம்ம டெக் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓ தொட்டுவிட்டாலும் அதே போயிடுது அசால்ட்டாக. என்னென்னா இந்த பென்ஸில் 1,50,000 கொடுத்து வாங்கினாலும் 65 லட்சம் எப்படி கொண்டு மேலே வச்சிடறது நம் அதுதான் பாரு, அது உள்ளே வைக்க முடியாது. நம்ம தான் சாமானங்க ஏமா நான் வைக்கணும்னா எப்படி வைக்கிறது, வைக்கவே முடியாது. ஏன் ஏன் அந்த பென்ஸ் இப்படி பண்ணுறாங்களோ. இது அழகாக வந்து ஆமாம் இதோடய பூட் ஸ்பேஸ் எவ்வளோ தெரியுமா, 504 லிட்ரு குட்டி உண்டுக்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் இருக்கிற ஸ்பேஸ் அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி ஸ்பேஸ் இருக்குது. சரி ஓகே, நீங்களே கமெண்ட்டை சொல்லிக்கங்க எப்படி இருக்குது, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அது ஆமாம் லைட் இருக்குது, லைட்டு அப்புறம் இந்த இது வந்து டிக்கு நீக்கி வச்சிட்டோம்னா நைட் அங்கேருந்து வர்றவங்களுக்கு இந்த ரிப்பீட்டிங் கல்லுங்க கொடுத்துருக்குறாங்க. அதான் அந்த கல் கீழே கொடுத்துருக்கலாம், ரிவேஸ் கேமராவே காணும்ப்பா. இங்கேயோட லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரிவேஸ் கேமரா எதில் வருது கண்டுபிடிக்க முடியலையே. ரிவேஸ் கேமராவை எங்கே இருக்குதுண்ணே, லைட்டு வேணால் இங்கே இருக்குது, எங்கேயே இருக்குது ரிவேஸ் கேமரா. ஓ ரிவேஸ் கீர் போட்டால் இது ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அப்படியே தான் இருக்குது. நான் ரிவேஸ் கீர் போட்டால் பார்க்குறியா பாரு, ரிவேஸ் கீர் போடுறேன் ஓப்பன் ஆகுதுன்னு. அதுதானா, அதை ஆஃப் பண்ணிவிட்டேன், அதுதான் அதான் பார்த்தேன் எங்கே ரிவேஸ் கேமரா காணும். அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்கிறது பிரெயின், இங்கிலீஷில் பிரெயின் மூளை, பிரெயின் பிரெயின் நம்ம ஸ்மால் பிரெயின் பிக் பிரெயின் எல்லா பிரெயின் வேலை செய்யும் நம்மளுக்கு, எந்த இது கண்டுபிடிச்சிருவோம். வண்டி தான் அன்னியன், நான் அன்னியன் இல்லை. பேக் சீட் அம்பி, பேக் சீட் கம் போட்டு பார்க்கலாம், வாங்க வாங்க. அப்படியே அம்மா பேக் சீட்டெல்லாம் வந்து இது வண்டி வந்து ஸ்போர்ட்ஸாக ஓட்டுறவங்களுக்கு, அதனால் வந்து நம்ம இது பேக் சீட் வந்து நம்ம
பெருசாக இதை பற்றி பேசவே கூடாது. முன்னாடி வண்டி ஓட்டுறவங்க தான் உட்காந்துட்டு தெறிக்க விடலாம், என்ன ஸ்பீடு என்ன இதில் வேணாலும் போகலாம். 80% கூட இல்லை பேக் சீட் இருந்தால் தைச போட்டு நான் எங்கே வச்சுருக்கிற காலை இங்கே எங்கே இருக்கிறார். ஆனால் ஸ்பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா சீட் நல்லா தள்ளி வச்சுருக்கிறேன். ரெண்டு தைச போட்டு சுத்தமாக இல்லை இப்போ, ஆனால் ரெண்டு பேர் சௌரியமாக கூறலாம். என்றதுலேயே வந்து என்ற உடம்புல ரெண்டு பேர் கூறல சௌரியமாக. ஹேண்ட் ரெஸ்ட்டு அண்டாக்கா ககும் எப்படி இது வைக்கிறதுக்கு, டம்ளர் தண்ணி குடித்து டம்ளர் வச்சுக்கலாம். சரி, வட்டல் எங்கே வைக்கிறது, வட்டலும் சோறு திங்கணும். இதே போல பற்றி தான் என்ன பண்ணுறது அப்புறம். ஆமாம், நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிட்டுருக்குது சோத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது ஓப்பனிங் ஒன்று இருக்குது. இது வந்து சன்ரூப் ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு ஒன்லி மூன்று ரூப் மட்டும்தான் சன்ரூப், முன்னாடி மட்டும்தான் பேனோரமிக் சன்ரூப்பு. நல்லா சீட் வளைச்சி கொண்டு போயிருக்கிறாங்க, இங்கே ஏதாவது வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏசி ப்ளோயர் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஏசி ப்ளோயர் மட்டும் எவ்வளோ ஸ்பீடாக வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இங்கே சார்ஜரா? இருக்குது இருக்குது, இங்கே இருக்குது 12 வோல்ட் சார்ஜரு, 2 USB இருக்குது, இழுத்தாக இருக்குது. ஆனால் இங்கே விஸ்கன் பார்த்தா தெரியல, குமிஞ்சு பார்த்த காட்டி தான் தெரிஞ்சது. நீ சொன்ன காட்டி விஸ்கன் குமிஞ்சு பார்த்த காட்டி தான் தெரிஞ்சது. இங்கே வாரு லைட்டு, லைட்டு மேலே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லைட்டு, இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லைட்டு. அப்புறம் அழகான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க வார், மேன்யூல். சரி, என்னென்ன ஆட்டோ கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி பரவாயில்ல, மேனுவல் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்துடுது, இதே டியூட்டர் அட்டாச்மெண்ட் வந்துடும், நல்ல பெரிய லிவர், சுள்ளூர் லிவர். இந்த இடத்துல உட்டன் ஃபினிஷிங்கு, இங்கே வந்து லெதர் ஃபினிஷிங். இந்த கைப்பிடி வர லெதர் ஃபினிஷிங் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு, ப்ரீமியம் ப்ரீமியம் தான்ப்பா. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள், அந்த மாதிரி பென்ஸு பென்ஸு தான், என்ன தான் சொல்லு. சரி வாங்க, நீ முன்னாடி. ஆமாம், பின்னாடி ஏர் பேக் வந்துடு, பேக் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடு. அந்த இது வந்து மேலே ஓரக்கு அங்கே சுவிட்ச் இருக்குது, நம்ம அங்கே காமிச்சிடலாம். பின்னாடி அந்த ஸ்க்ரீன் இருக்குதெல்லாம் போகிறக்கு இறங்கி ஏற சிரமம் தான், கொஞ்சம் நம்ப குழியாக தான் இருக்குது. முன்னாடி சீட் பார்த்துடலாமா? இந்த வண்டியிலே எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, டோர் நீக்கணுன்னு இங்கே பார், பென்ஸோட சிம்பிள் வந்துருச்சு அந்த மாதிரி. இதுக்கப்புறம் பாரு வந்துருச்சா, இதுக்கப்புறம் பார் டோரை சாத்தினோடனே எப்படி அங்கே வா, ரொட்டாட்டாட்டா, அழகு அழகு அழகு, லைட் எரியுது வேறு, செம்ம சூப்பராக இருக்குது. ரெண்டு கண்ணு பென்ஸ் லோகோவோட அட்டகாசமாக இருக்குது பார்க்குறக்கு. 8448 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. ஓகே, இனி அடுத்தது அப்படியே பார்க்கலாமா? சரி, வண்டி போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வர மெர்சிடிஸ் பென்ஸு, மெர்சிடிஸ் பென்ஸ். இதை டு நாட் லெட் த சிஸ்டம், ஓ வண்டி ஓட்டும்போது சிஸ்டமெல்லாம் அதிகமாக இது பண்ணாதீங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த டோர் இருந்தால் ஆரம்பிக்கலாம், டோர் டோர். இங்கே வேறு ஃபுல்லாக இந்த இடத்துல உடன் பிணிச்சிங்க, இந்த சீட்டில் மட்டும் இங்கே வேறு முன்னாடி இந்த தொடை இருக்குது இல்லை, இந்த இங்கே இங்கே ஒரு தனியே விரும்புவார். எப்படி எப்படி வந்து டோட்டலாம் தெரியுமா, இதுதான் தை சப்போர்ட், 100% தை சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது தை சப்போர்ட்டுக்கு. இது 100% தை சப்போர்ட். இது சீட்டு முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு, இது இது மேலே கீழே இறங்குறக்கு, இது வந்து முதுகு அந்த பின்னாடி சாயறக்கு, இது இருக்குது இல்லை. இங்கே வேறு தம்பி மேலே போயிட்டியா, தம்பி கீழேவா, அத்தனை மோட்டர் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்ல டேஷ்போர்டு வந்து ப்ரீமியமான டேஷ்போர்டு, லெதர்ப்பா டேஷ்போர்டு, லெதராக ரப்பரா, லெதர் தான் லெதர் எடுத்துருக்குது, லெதர் தான், நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பேர், அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இந்த சில்வர் கலர் லைனு, இங்கிருந்து இது வரைக்கும் இந்த சைடு வரல. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஏசி ப்ளோயர் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளைட்டுக்கு வர ப்ரொப்பலர் மாதிரி இருக்குது, இந்த ஃப்ளைட்டுக்கு வரும் தெரியுமா முன்னாடி ரெண்டு சைடு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ப்ளோயர் எத்தனைன்னு வேறு, அந்த கடைசி ஒன்று இந்த கடைசி ஒன்று, ரெண்டு இங்கே மூணு நடுவில், மொத்தம் 5, பின்னாடி 2, 7, செம சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடும், டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடுங்க உங்களுக்கு. லெஃப்ட் சைடு வந்து இண்டிகேட்டர் இதுங்க, இதுலேயே வைப்பர் வந்துடும், இந்த இண்டிகேட்டர் வைப்பர்.
எல்லோரும் வந்து பெருசாக தேடுவாங்க எங்கே கீர்னாப்ப காணும் கீரை காணும் அப்படின்னு. நானும் அப்படித்தான் தேடினேன். ஒரு நாள் புதுசாக 2014 நினைக்கிறேனுங்க, சென்னையில் இருக்கும்போது அப்போ தான் அண்ணன் வண்டி வாங்கியிருந்தார். அப்போ வந்து பென்ஸு E250 வாங்கியிருந்தார். நானும் போய் வண்டி எடுக்கலன்னு ஏறிட்டேன். ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட்டன் இந்த பக்கம் வந்து நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீரை தேடிகிட்டே இருக்கிறேன், எங்கடா கீரை காணோம்னு. இங்கே பார்த்தா இந்த இங்கே இருக்குது இண்டிகேட்டர், இதுதான் கீரு. சரி அம்மா காமெடி ஆகி போச்சுங்க. ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு, இதை மட்டும் பார்க்கிங் தெரியலையே உனக்கு. இது நான் காமிக்கிறேன், இதுதான் ரிவர்ஸு, நியூட்ரல், பார்க்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி போட்டாச்சு, இந்த டி டி விழுந்துருச்சு வரும் போட்டோன்னு. டி இது நியூட்ரல், இந்த ரிவர்ஸ், அவ்வளோதானுங்க. பார்க்கிங் அமுத்தி விட்டால் பார்க்கிங், இவ்வளோதான். பார்க்கிங் சைடு பட்டன் அமுத்தி விட்டால் பார்க்கிங், இதுதான் கியர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ரைட் சைடு வந்து உங்களுக்கு அந்த அந்த ஹெட்லைட்னுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட், ஆம்பியன் லைட் ஒன்று வந்துடுதுங்க கீழே ஆட்டோ இது. அப்புறம் இந்த மீட்டருடைய லைட் ஹெச் கம்மி பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது, இது கீழே அது சொல்லணும். பூட் ஓப்பன் இங்கே வருங்க, எல்இடி லைட் இங்கே வருதுங்க, சாரி ஆம்பியன் எல்இடி லைட்டு. அப்புறம் இந்த பவர் மிரருக்கு உண்டான இதுங்க, பவர் விண்டோஸ்க்கு உண்டான சுவிட்சு, அதெல்லாம் வந்துடுதுங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அது வந்து பூட் நீக்க இருக்குது. இதில் வந்து ஆமாம் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், இல்லை அதுக்கு அது காமிக்க முடியாது. நான் நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடலாம். நானே வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு ரித்திக்கு வீடியோ எடுக்கும்போது காணோம், கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக தேடிட்டோம். இனி எப்படி கூப்பிட்டு கேட்குறது தம்பிக்குன்னு சொல்லி நானும் யோசனை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் எப்பவும் போல தான் கூப்பிட்டு நம்ம ஒரு சாப்பிட்றதை கேட்டு இந்த இடத்துல ஸ்டேரிங்லேருந்து அப்படியே கீழே நேராக பிரேக்குக்கு மேலே ரைட் சைடில் உள்ளே ரெட் கலராக இருக்குது. நல்லா கையை உள்ளே விடணும். பார்த்துக்க எங்கே அங்கே கொண்டு போய் வச்சிட்டாங்கனால தெரியல, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, அதனால் தெரியல. முன்னாடி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். சரி இனிமேல் இது நீங்கள் C300d எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஸ்டேரிங், ஒரு சூப்பர் ரவுண்ட் ஸ்டேரிங். இந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும், லெஃப்ட் சைட் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க. இந்த ஏசி ப்ளோவிலையும் ஆனாப் இருக்குது பார்த்தியா, இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கலாம், மேலே இங்கேயே ஆட்டிக்கலாம். ஆனு இது இது ஆன், இது ஆஃப், நீ என்ன வேலைப்பா. அப்படியே கீழே வந்து இந்த பட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வர வர இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடலில் வந்து எனக்கு பிடிச்சது இந்த பட்டன் தான். இப்படி மேலே கீழே இந்த ஏகப்பட்ட வண்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிளான்ஸால் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சமே நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து இந்த ஏசியினுடைய இது எங்கெல்லாம் இப்போ காற்று போயிட்டுருக்குது முன்னாடி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கீழே நேவிகேஷன், ரேடியோ, மீடியா இதெல்லாம் இருந்தது. பென்ஸினுடைய வாட்ச் எத்தனை தான் இருந்தாலுமே நம்ம அந்த 1947 வந்து அந்த காந்தி தாத்தாவுடைய வாட்ச் மாதிரி அப்படியே நினைவுபடுத்துது. இது உண்மையாலுமே சூப்பர். அஜார்ட் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இது வந்து நீட்டாக மூடி வச்சுக்கலாம், இப்படி இப்படி வந்துடும்னா ஓப்பன் ஆகுது. எப்படி இதில் என்னென்னா முதல்ல வந்து ஷைனிங் பிளாக் வரும், மற்ற வண்டியிலெல்லாம் இந்த இடம் கொஞ்சம் பருவருன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இந்த மரம் மாதிரியே இருக்குது, அந்த உட்டு மாதிரியே இருக்குது, நெரு நெருன்னு. அதனால் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. இது தானுங்க சாவிங்க, லாக்கு, அன்லாக்கு, ட்ரிக்கு ஓப்பன் நல்லாதான் இருக்குது. பென்ஸு சாவி இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும், இங்கே வந்து யூஎஸ்பி வந்துடுங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர், இங்கே சிகரெட் லைட்ரு. அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா தான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் தான் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த ஹோம் பட்டனுங்க. அதுக்கப்புறம் வந்து இது இந்த பாட்டு இருக்குது பாருங்க, ரேடியோ, அதனுடைய வால்யூம் வந்து எச் கம்மி வைக்கிறதுக்குது. பாட்டு கேட்டலாங்களா? தீனி நாடினும் தீவே என்னமோ எஸ்பி பாட் பாடிட்டு இருக்குது. எப்படி இருக்குது ரேடியோ எஃபெக்ட்டு? நல்லா இருக்குது கேட்குறக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது அந்த பின்னாடி ஸ்க்ரீன் சொன்னோம் பார்த்தீங்களா, இதா இப்போ பாருங்கள். தம்பி மேலே போ, எப்படி 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். எப்படி பட்டன் வந்து வந்துருச்சா? இது அந்த ஹோம் பட்டனு. இதில் வந்து ரேடியோ அப்படின்னா எப்படி ஆர் அப்படின்னு போட்டால் சரி, ஆர் வந்துடும். டி டைனமிக் எஃபெக்ட், இஇஎஸ்பி எப்படி அசிஸ்டன்ட். இது என்ன காப்பி டம்ளர் இருக்கா மீது? காப்பி காப்பி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலையே. அட்டென்ஷன் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்குறாங்க. சென்சிட்டிவ் ஸ்டாண்டர்டு,
என்ன தெரியலையே. ஆனால் காப்பி டம்ளர் தான் போட்டிருக்குது. சஜஸ்ட் ரெஸ்ட் ஏரியா. ஆமாப்பா, இது ரெஸ்ட் ஏரியா வந்து இப்போ காப்பி கடை எங்கே இருக்குன்னு இது காமிக்கும். இப்போ ரெஸ்ட் ஏரியா பங்க்கு இதில் போட்டோம்னா இன்பில்ட் நேவிகேஷனில், அதனால் வந்து இதெல்லாம் காமிக்கும். இப்போ நம்ம எந்த ஊருக்கு நம்ம போகிறோமோ அந்த அந்த ஊர் நம்ம இதை போட்டோம்னா அது வந்து காமிச்சிட்டே இருக்கும். செம சூப்பருங்க இது, அருமையான டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பேக்கு. இது பேக், இதுதான் பேக்கு. பேக் வரலையே, பேக் வரல. ஓகே, சஜஸ்ட் ரெஸ்ட் ஏரியா. ஓகே, கொடுத்தாச்சு. ஆனால் பேக் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஓ, இப்படி தள்ளனா பேக்கு அட்டென்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோடு சொன்னேன்லங்க, என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு. அது வந்து இங்கேயும் மாற்றிக்கலாம், இங்கேயும் மாற்றிக்கலாம் ஸ்டேரிங்லேயுமே. இப்போ இங்கே மாற்றுறது வந்து சும்மா பிரேக் மேலங்கார் இந்த வருதா, இது நம்ம போகும்போது காமிக்கலாம். ஸ்போர்ட் ப்ளஸ்ங்க, இண்டிவிஜுவலு, அப்படியே ஆர்பிஎம் மீறுது. சரி, ஆர்பிஎம் மாறுது, ஈகோ மோடு. இதில் போகும்போது பார்த்துக்கலாம். இது பார்க்கிங் அந்த சவுண்டு வேணும்னு வச்சுக்கலாம், நல்லா பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 360 இது கேமரா, சாரி 360ங்கிறேன். இந்த கேமராவுக்கு ரன்னிங்கில் போகும்போதும் பார்த்துக்கலாம். இந்த வெஸ்ட் கேமரா, இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃபு. அதுக்கப்புறம் வந்தோம்னா இங்கே பேர் எப்படி ரெண்டு சைடு ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே வந்து ஒன்று ரெண்டு பென் டிரைவுங்க, ஒரு மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாங்க. லைட்டு கீட்டில் ஒன்றும் காணும், அவ்வளோதானுங்க. அடுத்து டேஷ்போர்டை பார்த்துடலாங்களா. ஓ, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பார்க்குறக்கு. பிரிட்ஜ் டேஷ்போர்டு தான். அதுக்கப்புறம் வந்து குழு குழு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பார்க்கலாங்க, ஓப்பன் பண்ணால் லைட் எரியும், சூப்பர். இங்கேயும் ஓப்பன் பண்ணால் லைட் எரியும், சூப்பர். இது வந்து இது அந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கதையா அந்த ஸ்க்ரீன் வந்துடும், இந்த ஸ்க்ரீன் வந்துடும். அது பார்க்கலையா? இரு இரு இரு, அப்படி இன்னொருக்க காமிக்கிறேன். ஐயோ, இரு சன்ரூஃப் போயிட்டு வந்துருட்டு வருது. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே வந்து க்ளோஸ் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக் க்ளோஸ். அதுக்கப்புறம் பின்னாடி வகிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் இந்த வந்துருச்சா? அடுத்த பேக் ஸ்க்ரீன் போகுது வேறு எப்படி? அவ்வளோதான். எத்தனை சமாச்சாரம், எத்தனை சமாச்சாரம். ஆ, இது மைக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த இங்கே ஒரு கருப்பில் ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன நினச்சிக்குவாங்க எல்லாருமே? இது ஏதோ நார்மலாக ஒயிட்டாக இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு டச் அப்படியே சும்மா நெகு நெகுன்னு இருக்கு. இதா தெரியுதா? ரைட் சைட் மாறுது வேறு, சும்மா இங்கே வேறு. இதா இதா, இது என்னது? ஈகோ டிஸ்பிளே, போனஸ் ரூம் ஸ்டார்ட், சூரியன் எஃப்எம் நடுவில். இது எல்லாம் டச்சு, ஃபுல் டச்சு. என்னங்கிற இந்த எஃப்எம் ரேடியோ, ஏஎம் ரேடியோ மாற்றிக்கலாம். இதை ஸ்டேஷன் மாற்றிக்கலாம், ஸ்டேஷன். அருதி வனா டான் டான் டான், எப்படி மியூசிக். அடுத்தது மிர்ச்சி. ஆமாம், இப்படியே பாட்டு கேட்டிருந்தோம்னா நம்ம வீடியோ பண்ண மாட்டோம். இது டச்சு, இது வந்து டச் அப்படி சும்மா நெகு நெகுன்னு டச். இது நெகு நெகு தெரியுது, அங்கே வேறு அங்கே வேறு லைட்டாக தான் தொடுவேன். இங்கே வேறு அப்படியே விரல் மேலே இங்கே மாறிட்டு இருக்குது, பார்க்கலையா எப்படி? டிஸ்பிளே அண்ட் ஸ்டைல்ஸு, எத்தனை ஸ்டைல் வச்சுக்கலாம் தெரியுமா? இந்த டிசைன், ஸ்போர்ட்டு, மஞ்சள் கலரு, ப்ரோக்ரஸிவ்னா இது. இதை மாறிச்சு வேறு, மாறியாச்சு மாறியாச்சு மாறியாச்சு. இங்கே பாருங்க, எல்லாமே மாறிச்சு, செம சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. சரிங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெடல் ஷிஃப்ட். ஐயோ, அதையும் மறந்துட்டும் பாரு, நல்ல வேலை சொல்கிறதுக்கு. மெட்டல் கொடுத்துருக்காங்க, பெடல் ஷிஃப்ட்டு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் கடைசியில். இது அட, இந்த இந்த உள்ளே போகிறது, இந்த ஸ்டேரிங் உள்ளே போகிறது. டெலஸ்கோப்பிக்கு டில்ட்டு, இந்த ரெண்டுமே இருக்குது, கீழே மேலே.
நினைக்கிறேன்னுங்க. சரி ட்ரையல் போகலாமா? ஏய், எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட ட்ரையல் போகலாமான்னு. நீ ஓட்டுறியா? நான் தானே ஓட்ட போகிறேன். ஆமாம், உன்னை வேறு ஓட்டி வீடியோ போட சொன்னாங்க. ஓட்டுறியா? சரி ஓகே. திரும்ப நான் எடுக்கிட்டேன். மாருதிக்கு ரோட்டி ரிவ்யூ போடுறியா? சரி ஓகே. சரி கிளம்பலாமா? எங்கே கிளம்புறது? அண்ணியனை தூக்கி தெரிக்கி விடுறோம் அண்ணியனை. ஓகேவா? வாங்க போகலாம். கலருக்கு இந்த கிரே கலருக்கு அந்த பிளாக்குக்கு அந்த அலாய்வில் கலருக்கு பாருங்க எப்படி இருக்குதுங்க. எடுத்தாச்சுங்க, அண்ணியும் கிளம்பிட்டான். என்ன சொல்கிறதுங்க, இந்த பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முதல்லருந்தே அவங்க விட்டது வந்து இந்த வண்டி இன்னைக்கு வரைக்கும் வந்து லக்ஸுரிக்காக மட்டும்தான் விட்டுருந்தாங்க. மேக்ஸிமம் இதுவரைக்கும் வந்த வண்டியிலேயே ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து பெருசாக இருக்காது. பட் இந்த வண்டி ஒன்று தான் பார்த்திங்கன்னா இப்போ 80 தாண்டின உடனே ஒரு அந்த வார்னிங் இது வந்துருச்சுங்க. இந்த வண்டி ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காகவே விட்டுருக்காங்க, நல்லா ஸ்போர்டியாக ஓட்டுறக்கு. இப்போ நம்ம அந்த பிஎம்டபிள்யூலாம் ஓட்டணும் பாருங்கள், 6 சீரீஸ் எம் ஸ்போர்ட்டு. ஒரு ஜாக்வாரில் வந்து இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி வர்றாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு. பா என்னச்சில்ல, எவ்வளோ தவறான செயல். சே, ரொம்ப தவறு இதெல்லாம். தயவுசு அது அது குட்டீஸில் கூட்டிகிட்டு ரொம்ப தவறுங்க. தயவுசு இந்த மாதிரி பண்ணாதீங்க. டிஎம்எஃப் ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க, 1.5 கிலோமீட்டர் தானே, போய் யூடர்ன் பண்ணி வந்துக்கலாம், தப்பு கிடையாதுங்க. சரிங்க, மேட்ருக்கு வருவோம். இந்த பிஎம்டபிள்யூவில் எம் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஜாகுவாரில் இந்த மாதிரி இவங்க வண்டியிலெல்லாம் வந்து நல்ல ஸ்போர்ட்டியாக இருந்தது. இவங்க பென்ஸ் மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க. சரி, எப்படியாவது இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டி வெர்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பென்ஸ் C300d வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் எடிஷன் மாடல். இந்த வண்டி ரொம்ப லிமிட்டடாக தான் மொத்தமாகவே உங்களுக்கு இந்தியாக்குள்ள இருக்குது. அட்டகாசமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே ஓட்டுறக்கு அப்படியே காலை வச்சுட்டு வெறும் இப்போ நார்மல் மோடில் தான் போயிட்டுருக்குறதுங்க. நார்மல் மோடில் 100, இந்த 100 ஒரு துளி போகிறதே தெரியல. இப்போ வந்து யார் போயிட்டுருக்குறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அம்பி போயிட்டுருக்கிறார். அம்பி அன்னியன், இது அன்னியன். இந்த வண்டி வந்து ரெண்டு விதமாக நம்ம ஓட்டலாங்க. ஒன்று வந்து நல்ல ஸ்போர்ட்டியாக ஓட்டலாம், நல்ல கம்ஃபர்ட்டாகவும் ஓட்டலாம், நல்ல லக்ஸுரியாகவும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இருக்குதுங்க. அந்த இண்டிவிஜுவல் வந்து நம்ம சஸ்பென்ஷனு, நம்மளுடைய ஸ்பீடு, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து நம்மளே மாற்றிக்கலாங்க. அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் கொஞ்சம் எனக்கு இன்னும் பழகலைங்க இதெல்லாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியலிங்க. ஆப்ஷன்ஸு, டிஸ்பிளே, ஃப்ரீக்குவன்சி, ஃபிக்ஸ், இதெல்லாம் தெரியலிங்க. நான் அப்படி சப்போஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேனுங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இருங்க, நேவிகேஷன் வந்துருச்சு, கனெக்டு, வெஹிக்கல், இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். சிஸ்டம் வெஹிக்கலில் வரும். டைனமிக் செலக்டு, அசிஸ்டன்ட், கன்செப்ஷன், லைட் செட்டிங், வெஹிக்கிள் செட்டிங். இப்போ வந்து எவ்வளோ இதில் போயிட்டுருக்குன்னு, ஓ இது பெட்ரோல் கன்செப்ஷன் காமிக்குது எவ்வளோ இதில் போயிட்டுருக்குதுன்னு. அடுத்தது வந்து உங்களுக்கு லைட் செட்டிங், வெஹிக்கிள் செட்டிங், ஓனர், இது வருங்களே உங்களுக்கு இதில் டைனமிக் செலக்ட். இது இதானுங்க நான் சொன்னேன்ல, இண்டிவிஜுவல் கான்ஃபிகரேஷன், இன்ஜினு, ஸ்டேரிங்கு, சீட்டு, எல்லாமே நம்மளுக்கு இதுக்கு மாதிரி ஏறி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இண்டிவிஜுவலாக. ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குதுங்க. இன்ஜின் டேட்டா, இதுதான் இன்ஜின் டேட்டா, எவ்வளோவில் போகுது பாருங்க. இப்போ நம்மளுடைய ஆர்பிஎம், டார்க் எவ்வளோ, பிஹெச்பி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அப்படியே அமுத்தணும் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், போடு போடு, அடி கிளப்புது பாருங்கள்,
தெறி கொடுத்து வேறுங்க. 500 NM டார்க்கு, 500 வந்துருச்சு. ஐயோ அம்மா, 120 தாண்டிருச்சு, வேற மாதிரி. இது கம்ஃபர்ட் மாடல் தான் போயிட்டு இருக்கிற பண்ண. இனிமேல் கொஞ்சம் தூரம் போய் தான் ஸ்போர்ட்ஸ் மோட் போட போகிறேன். இப்போ வந்து அம்பி தான் போயிட்டுருக்கிறார். கம்ஃபர்ட் வந்து அம்பி நம்ம கம்ஃபர்ட் வந்து அம்பி அந்த அந்த இண்டிவிஜுவல் நம்மளாக செலக்ட் பண்ணிக்கிறோம் பாரு. அவர் வந்து ரெமோ ஸ்போர்ட்ஸ் மோடு போடுவோம் பாரு. அவர் தான் அன்னியன். முடியெல்லாம் கீழே இறக்கி விட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாரு. இப்போ நேர் ரோடு வருட்டு போட்டு தெரிய கொடுலாங்க. இப்போ மீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துடும். உங்களுக்கு இப்போ கம்ஃபர்ட் பண்ணி நார்மலாக தான் ஓட்டிகிட்ருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து G4 RPM மீட்டர் வந்துடுது. ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்ரு, பார்க்குறக்கே செம்ம கிளாஸியாக இருக்குது. இங்கே ஒரு மீட்ரு, இங்கே ஒரு மீட்ரு, இது ஒரு எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா மைனஸு, டச் ஸ்க்ரீன் கிடையாது. எல்லாமே நமக்கு கையில் நோண்டிக்கணும். நான் உங்களுக்கு அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி கையில் தான் நோண்டிக்கணுங்க. ஆனால் சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் ஸ்டேரிங் ஹேண்ட்லிங்கு பிடிச்சிட்டு ஓட்டுறதுங்க அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்குது. இல்லை திருப்பி காமிச்சேன் வண்டி எப்படின்னு சொல்லி, லெஃப்ட் ரைட்டு வேணே திருப்பில். ஓ வீடு இது அப்படின்னு நான் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அக்காவை பற்றி வேற நிறைய பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அக்கா சரியாக கேமரா பிடிக்கல ஆட்டினாங்க அப்படின்னு. வண்டி ஓட்டுறது குண்டு குழியாக இருக்குது. நம்ம ட்ரையல் காமிக்கணும் வண்டியை, என்னமா பண்ணுறது. சரிங்க, அடுத்தது வந்து இப்போது பாயிண்ட்டுக்கு வரலாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க, ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாலுமே ஒரு பென்ஸ் அப்படின்னாலே சொகுசுக்கு உண்டானது தான். நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் நான் பெரிய வண்டி நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்லா ஸ்போர்ட்டியாக ஓட்டணுன்னா BMW, நீங்கள் நல்ல லக்ஸுரி வேணுன்னா ஆடி அண்ட் பென்ஸு. என்றைக்குமே பென்ஸு ஆடி லக்ஸுரி கேட்டகரியில் தான் வரும். ஆனால் இந்த வண்டி ஒன்று தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்டி கேட்டகரியில் நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே அதுதான் எனக்கு ஓட்டுறக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அப்படியே சும்மா 100 போயிட்டுருக்குறேனுங்க, அதிகபட்சம் 60 வர மாதிரி தெரியுது. 100 வரைக்கும் பெருசாக, 100 போகிறது வந்து பெருசாக தெரியலைங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ பூரா அதுக்குள்ளே இப்போ தான் போடுற ரோடு என்ன அதுக்குள்ளே ஜோல்டிங் ஆகி போச்சு. பூராமே மேடும் பள்ளமே எச்சு கம்மி ஆகி போச்சு. இந்த BMW போகுது வரத்திக்கு, இந்த ரத்திக்கு போகிறப்பில் அந்த BMW தான் போகிறப்பில் ரத்திக்கு. அது ஏதோ ஸ்டேஜ் 1+ பண்ணியிருக்கிறாங்களாம்மா. 1+ 2+ பண்ணிக்கிறாங்க கோட்6. அதுக்காக ட்ரையல் போயிட்டுருக்கிறார் ரித்திக்கு அதில் BMW. இந்த வாரம் ஆமாம், அது இன்னும் கரெக்டாக பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வாரம் பூரா அமைஞ்சுது. இப்போ வந்து கரெக்டாக நம்மளோட ஸ்ட்ரெச் வந்துருச்சுங்க. இப்போ யார் வர்றா தெரியுமா? அங்கே ஒருவர் வந்துட்டார் டைனமிக் ஸ்போர்ட் ப்ளஸ் வந்துட்டாரா. இவர் தான் வந்து அம்பி இருக்கு. அப்படியே U-turn இங்கே வர. எவ்வளோ அழகுங்க ஒரு இது, அந்த கோட்டுக்குள்ளேயே திரும்பிடுச்சு. அவ்வளோ தூரம் கூட போய் கூட திரும்பல. ஆனால் 6 Series கூட கொஞ்சம் தள்ளி திரும்பிச்சு. இது அழகாக இந்த கோட்டுக்குள்ளேயே திரும்பிடுச்சு. செம்ம சூப்பர், நல்ல டேர்னிங் ரேடியஸ் அட்டகாசமாக இருக்குதுங்க. கம்ஃபர்ட்டுக்கு வந்தாச்சா? இல்லை கம்ஃபர்ட்டுக்கு ஒன்றும் வரல. கம்ஃபர்ட்டுக்கு மோடுக்கு வந்துடலாம். ஓகே, கம்ஃபர்ட் மோடு அழகாக இருக்குல்ல. இதில் பார்க்குறக்கு டிசைனு, இது வந்து ஸ்போர்ட்டு. ரெட் கலர் வந்து ஸ்போர்ட் ப்ளஸ்ஸு, பர்பிள் கலர் வந்து இண்டிவிஜுவல், ஈகோ க்ரீன். ஈகோ போட்டோம்னா இங்கே வேறு வண்டியே போக மாட்டேங்குதுண்ணே. இங்கே வேறு இதே எப்படி போயிட்டுருக்குதுங்க சார்? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது ஈகோ போட்டோம்னா. வேண்டாம், கம்ஃபர்ட் தான் கரெக்டு. ஓகே, கம்ஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் செலக்டட். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த எண்ணச்சிலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஏன்னா அந்த வண்டியினுடைய சஸ்பென்ஷனு எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்க. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட ஜல்லி. அப்படியே ஜல்லி மேலே விடுவோமா? ஆஹா, ஒன்றுமே தெரியல. பார்த்தியா, அது அத்தச்சோடு ஜல்லி மேலே விடுறோம், ஒன்றுமே தெரியல. அட்டகாசமாக இருக்குது உண்மையாலுமே. பென்ஸு பென்ஸு தானுங்க, சொல்லணுங்களா? சொகுசுக்குண்டான இதே வந்து பென்ஸு தான். நான் எப்படி இருந்தாலும் இவ்வளோ ஒரு கம்பெனி வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இவ்வளோ ஸ்போர்ட்டியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி வண்டி. ஏன்னா கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட்டும் கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸும் கொடுக்கணும். உண்மையாலுமே பரவாயில்ல, நல்லா இருக்குதுங்க வண்டி. ஆனால் 65 லட்சம், பட் ஆமாம், இந்த வண்டி ஆன்ரோடு 65 லட்சம். பட் 65 லட்சங்கிறது ஒர்த்தா இல்லையான்னு தெரியல, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நம்ம டிஎம்எஃப் வந்து இந்த வண்டி 65 லட்சத்துக்கு ஒர்த்தா இல்லையான்னு. இதுங்க அப்படியே வந்து ஒரு கேமரா அட்டாசமாக இருக்குது இல்லை, நம்ம 1080 இருக்குது கேமரா, அந்த அடாப்டிவ் லைன்ஸு இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இப்போ இது வந்து அந்த டச் ஸ்க்ரீன் இல்லையா, நான் டச் ஸ்க்ரீன்றதுலையே மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துக்கோ. ஐயோ அருமை அருமை. இனிமேல் அந்த டேர்னிங் வர்றதெல்லாங்க சும்மா சொல்லி கட் பண்ணலாங்க, அப்படியே சும்மா எஜ்ஜில் போகலான்னு வச்சுங்களேன். அட்டாசமாக ஒரு குட்டி ஸ்பீடு பிரேக்கு, அழகு அழகு அழகு, குட்டி ஸ்பீடு பிரேக் ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை, நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த பென்ஸு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையிலையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டுங்க, இதனுடைய பிரேக் ஆகட்டும், இதனுடைய அந்த பிரேக் உங்களுக்கு நான் அப்ளைவே காமிச்சிருப்பேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரேக் அந்த கேலிபர்னு சொல்லி. எல்லா வகையிலையும் வந்து அட்டகாசமாக இருக்குதுங்க வண்டி வந்து. மைலேஜ் வைஸுங்க, மைலேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஆவரேஜாக 10-11 சொல்கிறாங்க, லாங் வந்து ஒரு 12-13 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம். இந்த டீசல் வந்து உங்களுக்கு 500 NM டார்க்கு, நினச்சி பாருங்கள், இந்த 500 NM டார்க்கில் 13 மைலேஜுங்கிறது சூப்பர் மைலேஜ் உண்மையாலுமே வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய இந்த வண்டி வந்து பேசினோம்னா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாங்க பென்ஸை பற்றி வந்து. ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள், அவ்வளோ சொகுசான வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலான்னு வச்சுங்களேன். நம்ம எங்கேயோ ஒரு புது ரோட ஒன்று பிடிச்சிங்களா, அதை எங்கேயோ கிழக்கு மேற்க சுற்றி சுற்றி இப்படியே தெக்கவோ செங்கையோ கடைசியில் போய் லெஃப்ட்டு கிழக்கு திரும்பினோம்னு நேராக கொடுத்து விட்டுச்சு தாராவு ரோடு. புதுசாக போன ரோடு டாக் இதுவரைக்கும் போனதே இல்லைங்க. சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு போனோம். இந்த வண்டி ஓட்டுற ஆசையில் இந்த அண்ணியனை பேசிட்டுங்க, அம்பி ரெமோ அண்ணியன் மூணும் சேர்ந்த ஒரே வண்டி பென்ஸு C300D. ஆனால் இப்போ வருதான்னு தெரியலிங்க, எனக்கு இந்த வண்டி வந்து லிமிடெட் எடிஷன் தொழில்த்த விட்டாங்க முதல்ல, இன்னும் மறந்துட்டோம். ஆனால் ஆமாம், சீட் கவர் குழுகுழு சீட் இல்லையாட்டுருக்குது, இது இல்லை குழுகுழு சீட்டில். ஆனால் சீட் கவர் கலர் நல்லா இருக்குது சார், இந்த ப்ரௌன் கலர், அதனால் இருந்தே சொல்லியிருப்பேன். நம்ம ரெகுலராக போடுவோம் டேன் கலர், நம்ம டேன் கலர், நம்மளுடைய ரெகுலர் டேன் கலர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சீட் கவரு எப்படியோ அப்படி இப்படின்னு பேசிட்டு எப்படி திரும்பி வந்து ரோட்டை பிடிச்சிட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் C300D, மறக்காமல் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. இந்த வண்டி இது நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ட்ராவல் பண்ணாலும் நம்ம டிஎம்எஃப் மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க, இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் 65 லட்சம் ஆன் ரோடு 65 லட்சங்க. மெயின்டெனன்ஸ் அப்புறம் எப்பவும் போல் தான் நம்ம சொல்கிறது தான், புது வண்டி எடுத்த வரைக்கும் கம்பெனி வாரண்டி தானுங்க. அவங்க எத்தனை வருஷம் கொடுத்தாலும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு போட்டிருங்க, எக்காரத்துக்கு கொண்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு பென்ஸில் ஒரு ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள் வேணுன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி வந்து வாங்கி ஓட்டலாம். 65 லட்சம் ரூபா பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வாங்கி ஓட்டலாம், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். டீசல் உங்களுக்கு அதுதான் ப்ளஸ்ஸு. இப்போ நீங்கள் வந்து இதே வந்து நம்ம இந்த வண்டி ஜாகுவர் ஓட்டது 60 லட்சம் ரூபா, அது நம்ம போனோம்னா பெட்ரோல் எத்தனை கிடச்சிது, 7-8. ஆனால் அதனுடைய இதெல்லாம் சாமி என்ன டர்போ, எத்தச்சோ டர்போ, பெட்ரோலு 50 இன்ஜின் சவுண்டில் மாறிச்சு. இதுலேயும் எஸ் போட்டு நல்லா 50 இன்ஜின் சவுண்டு மாறிச்சு இதுலேயும் ஜாகுவர் மாதிரியே. அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஜாகுவாராக பென்ஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரெண்டுமே ஸ்போர்ட்டி, அப்புறம் இதுக்குள்ளே பென்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான், உங்களுடைய பட்ஜெட் தான் எல்லாமே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையான பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் வைஸ் ஆகிட்டுங்க, பர்ஃபார்மன்ஸ் ரைட்ஸ் ஆகட்டும், லக்ஸுரி வைஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃபேமஸ் ஸ்மூத்துங்க வண்டி. 10-8 மார்க் தாராளமாக கொடுக்கலாங்க, என்னுடைய சொந்த கருத்தில் சொந்த நாலேஜில் சொல்லியிருக்கிறேன்னுங்க. ஏதாவது இது விட்டுட்டான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, என்னென்னா இந்த மீட்டர் இருந்த டிஸ்பிளேவில் மாற்றிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருங்க. அப்புறம் இதுலேயே ஒன்று எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, அதுதான் என்னென்னு நான் ஒன்றும் நிறைய நோண்டணும், அதனால் வந்து அதெல்லாம் பெருசாக நோண்டில்லை உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா இதே டைம் டிலே வந்து நிறைய போயிட்டுருக்குங்க,
அதனால் வந்து இந்த செட்டு சமாச்சாரமாக வேணும்னா நீங்கள் வேணால் கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனி வீடியோ போட்டுறேன். மீட்டருக்கும் செட்டுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடணும். எடுத்தாலே அதே நம்மளுக்கு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வந்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி லைட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஆர்எல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளோ அழகாக இருங்க. டிஆர்எல் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோ லைட் ஆன் ஆயிருதுங்க. 360 சென்சார் ஆன் ஆயிருச்சு. என்ன மறந்துட்டேன், அது இப்போ காமிக்கல இறங்கி காமி. அந்த இது காமிச்சியா, ஆம்பியன் லைட் காமிச்சிட்டியா? ஆம்பியன் லைட் காமிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பிங்க் கலராக இருக்குது, வேணால் கலர் மாற்றிக்கலாம் இதுலேயே ஆப்ஷன். டோர் நீ காமி, இங்கே பாருங்க. டோர் நீக்கின உடனே பென்ஸ் எம்பளம் இருக்கு, கீழே பென்ஸ் எம்பளம் வருதுங்களா? 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 எப்படி இருக்குதுங்க? அழகு அழகு. ரெண்டு சைடு ரெண்டு டோருக்குமே இருக்குதுங்க, ரெண்டு டோருக்குமே இருக்குது. அந்த பக்கம் வந்தோம்னா இருங்க, இந்த பக்கம் டோர் இல்லைங்க காமிக்கிற உங்களுக்கு. இருங்க, இந்த பக்கம் டோரில் பார்க்குறீங்களா? பென்ஸ் எம்பளம் இப்போ வந்தா? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இந்த வண்டி வந்து மூணு வகையாகவும் நல்லா இருக்குது, அன்னியன், ரெமோ, அம்பி. ஏன்னா அம்பி வந்து நார்மலாக எல்லாருமே ஓட்டி ஓட்டி பழகினது, பட் இந்த அன்னியன், அன்னியன் ரெமோங்கிறத டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதில் அன்னியன் தான் தெரியுமா ஸ்போர்ட்ஸு. அப்புறம் ரெமோ வந்து அது ஓகே, அதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ என்ன சஸ்பென்ஷன் வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎம்எஃப் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், டிஎம்எஃப்.